ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆப்கானிஸ்தான் அணியோட அதிரடியான பவுலர் தான் ரஷித் கான். இவங்க ஐபிஎல் மேட்சில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காடி அதிரடியாக விளையாண்டாங்க. இப்போ அதை தொடர்ந்து ஆப்கானிஸ்தான் அணிக்கும் பங்களாதேஷ் அணிக்கும் இடையேயான டி ட்வெண்ட்டி மேட்ச்லையும் ரொம்ப சிறப்பாக விளையாண்டுட்டு வராங்க. ரஷித் கான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக விளையாண்ட மேட்சில் குறைவான ரன்களை விட்டு கொடுத்து அதிக விக்கெட்களை கைப்பற்றியிருப்பாங்க. இதனால போட்டியோட முடிவில் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு ரஷித் கானுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்நிலையில் ரஷித் கானோட ட்விட்டரில் இந்திய ரசிகர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆப்கானிஸ்தான் அணியோட ரஷித் கானை எங்களோட இந்திய அணிக்கு கொடுத்துருங்க அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஆப்கானிஸ்தான் ரசிகர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஆப்கானிஸ்தான் அணியோட ரஷித் கான் மட்டும் இல்லை, ஆப்கானிஸ்தான் அணியே இந்திய அணிக்கு கொடுக்குறோம், ஆனால் எங்களுக்கு தோனியை மட்டும் அனுப்பிவிங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் தான் இப்ப சமூக வலைதளங்களில் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இதுக்கு நிறைய இந்திய ரசிகர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 100 ரஷித் கானை கொடுத்தா கூட ஒரு தோனிக்கு ஈடாகாது, ரஷித் கானை நீங்களே வச்சுக்கங்க, நாங்கள் தோனி அனுப்ப மாட்டோம் அப்படின்னு நிறைய இந்திய ரசிகர்கள் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.